கவர்மெண்ட் டைப்பிங் எக்ஸாமினேஷன் இயர்லி டுவைஸ் வரும், ஃபெப்ரவரியில் ஒரு முறை, ஆகஸ்டில் ஒரு முறை வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுங்க சம்மர் டைமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்கா ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆகஸ்டில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் இங்கிலீஷ் ஜூனியர் எழுதிடுறது நல்லது. நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் சீனியர் தமிழ் ஜூனியர் எழுதலாம். அப்புறமா ஃபெப்ரவரி மந்தில் என்ன செய்யலான்னாக்கா கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ங்கிற கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் கோர்ஸும் எழுதலாம். அதுவும் டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாமினேஷனுக்கு அவசியமானது. இல்லைனாக்கா கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனை இன்னொரு 6 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் மந்தில் எழுதலாம். ஸோ டைப்பிங் சீனியரும் ஒரு 18 மந்த் ஆனதுக்கப்புறமா 2024 ஆகஸ்ட் மந்தில் எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 1.5 இயரில் 5 கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் ஜூனியர் சீனியர், தமிழ் ஜூனியர் சீனியர், கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ காலேஜ் எல்லாமே முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் ஸ்டேஜில் எல்லாமே இதை ஒவ்வொரு கோர்ஸாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ வெரி மச்.